தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மற்றும் கேரள மாநிலங்களிலும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவு சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் உரிய பாதுகாப்புடனும் நடைபெற தேர்தல் ஆணையம் அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் செய்து வருகிறது. தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் மொத்தம் 3998 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலும் நாளை நடைபெறுகிறது. வாக்குப்பதிவிற்காக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள தேர்தல் ஆணையம் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கும் கேரளாவில் 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கேரளாவில் மொத்தம் 957 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மலப்புரம் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நாளை நடைபெறுகிறது. இதேபோல் அசாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் நாளை 3 கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. மேற்குவங்கத்தில் 8 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாளை 3 கட்டமாக 31 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஹூக்லி, ஹவுரா, தெற்கு 24 பர்னாகஸ் உள்ளிட்ட தொகுதிகள் இதில் அடங்கும். 3 கட்ட தேர்தலில் 13 பெண்கள் உட்பட 205 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அசாமில் நாளை 40 தொகுதிகளில் நடைபெறவுள்ள இறுதிக்கட்ட தேர்தலில் 25 பெண்கள் உட்பட 337 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர்.